பிபிசி நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு அரசு சமீபத்தில் தமிழ்நாட்டில் நடந்து வரும் தொல்லியல் ஆய்வுகள் சிலவற்றின் முடிவுகளை அறிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தற்போது கீழடி, ஆதிச்சநல்லூர், சிவகளை, கங்கை கொண்ட சோழபுரம், கொடுமணல், மயிலாடும்பாறை, கொற்கை ஆகிய இடங்களில் அகழாய்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் கடந்த ஆண்டும் சில இடங்கள்ல நடந்தது, அதாவது கொற்கை, கீழடி, ஆதிச்சநல்லூர், சிவகளை போன்ற இடங்களில் கடந்த ஆண்டும் நடைபெற்றது. இப்போது அதனுடைய முடிவுகள் சிலவற்றைத்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். இப்போ இதில் என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு? நம்ம ஏற்கனவே தமிழக வரலாறு குறித்து, தமிழக தொல்லியல் வரலாறு குறித்து நாம் அறிந்த கருதுகோள்கள் சிலவற்றை இந்த ஆய்வு முடிவுகள் மாற்றப்போகிறதா என்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல கீழடியில் நடந்த அகழாய்வை பற்றி பார்க்கலாம். கீழடி அப்படிங்கிறது மதுரையிலிருந்து 13 கிலோமீட்டர் தூரத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு கிராமம். இதை வந்து ஒரு தொல்லியல் தளமாக இந்திய தொல்லியல் துறை 2015 அடையாளம் கண்டு அங்கு தொல்லியல் ஆய்வுகளை நடத்தியது. அப்போ வந்து பெரிய அளவில் கட்டட தொகுதிகள் வெளிப்பட்டன. இது வந்து இந்தியா முழுவதுமே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக அமைந்தது. அங்கு தொடர்ச்சியாக மேலும் 2 தடவைகள் ஏஎஸ்ஐ வந்து ஆய்வுகளை நடத்தியது. ஆனால் பல காரணங்களால் அங்கு ஆய்வுகளை தொடர ஏஎஸ்ஐ விரும்பவில்லை, அப்படியே விட்டுட்டாங்க. இதற்கு பிறகு மக்களிடம் எழுந்த கோரிக்கைகளின் அடிப்படையில் மாநில தொல்லியல் துறை அங்கு ஆய்வுகளை நடத்த ஆரம்பித்தது. இப்போது 2021 வரை மொத்தமாக 7 முறை அங்கு தொல்லியல் ஆய்வுகள் நடந்திருக்கின்றன. கீழடியே ரொம்ப முக்கியமான விஷயம் தொல்லியல் ஆய்வுகளில், குறிப்பாக தமிழக தொல்லியல் ஆய்வுகளில் ஏன் முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நகர நாகரிகம், முதலாவது நகர நாகரிகம் அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம் தான் சொல்லுவாங்க. இரண்டாவது நகர நாகரிகம் கங்கை சமவெளியில் எழுந்த நகர நாகரிகம். சிந்து சமவெளி நாகரிகம் வீழ்ந்த பிறகு இந்த இரண்டாவது நாகரிகம் எழுந்தது. அதே காலகட்டத்தில் தமிழகத்தில் நகர நாகரிகம் கிடையாது என்பதுதான் இதுவரையான கருதுகோளாக இருந்தது. ஆனால் கீழடியில் கிடைத்த கட்டட தொகுதிகள் அந்த கருத்தை மாற்றுவதாக இருந்தன. கங்கை சமவெளி இருந்த அதே காலகட்டத்தில் இங்கேயும் ஒரு நகர நாகரிகம் இருந்திருக்கிறது என்பதை உறுதிப்படுத்த இந்த கட்டட தொகுதிகள் அமைந்தன. அதனால அது ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்பட்டது. அதே போல எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் பல கருத்துக்களை மாற்றி அமைக்கும் வகையில் இங்கு கிடைத்த பொருட்கள் சில தகவல்களை தந்தன. அதாவது தமிழில் ஆரம்பமாக நம்ம எழுத ஆரம்பித்தது வந்து பிரம்மி எழுத்தில் எழுதணும். இந்த எழுத்துக்களை யார் கண்டுபிடிச்சது, எங்கிருந்து வந்தது என்ற கேள்விகள் எல்லாம் இருந்து வந்தன. அதற்கு விடையாக என்ன சொன்னாங்கன்னா, அசோகர் கால கல்வெட்டு ஒன்று வட இந்தியாவில் கிடச்சிது, அதில் பிரம்மி எழுத்து பொறிக்கப்பட்டிருந்தது. அதுதான் மிகப்பழைய பிரம்மி எழுத்தாளான கல்வெட்டு என்று கூறி வட இந்தியாவிலிருந்து தான் தமிழகத்திற்கு பிரம்மி எழுத்துக்கள் வந்தன, அதைத்தான் நாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இதற்கு முன்பான கருத்தாக இருந்தது. ஆனால் இங்கே பானை ஓடுகளில் வந்து நிறைய பிரம்மி எழுத்துக்களில் எழுதப்பட்ட எழுத்துக்கள்லாம் கிடைத்தன. அந்த பானை ஓடுகளை ஏஎம்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட போது அவை வந்து கிமு 6 நூற்றாண்டை சேர்ந்தவை என்று தெரிய வந்தது. அப்படின்னா அசோகர் கல்வெட்டுக்கு முன்பாகவே இங்கு பிரம்மி எழுத்தில் வந்து எழுதியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து அதன் மூலமாக தெரிய வந்தது. ஏற்கனவே மதுரைக்கு அருகில் இருக்கக்கூடிய மாங்குளத்தில் கிடைச்ச கல்வெட்டு மூலமாகவும் சரி, புளிமான் கொம்பையில் கிடைச்ச கல்வெட்டு மூலமாகவும் சரி, அசோகர் கால கல்வெட்டுக்கு முன்பாகவே இங்கே தமிழில் பயன்படுத்தி இருக்காங்கன்னு நம்ம தொடர்ந்து சொல்லி வந்தாலும் கூட அவற்றோட காலத்தை கணிப்பதில் நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்தது. ஆனால் இந்த பானை ஓடு வந்து அறிவியல் பூர்வமாக காலத்தை கணிக்க உதவியதால் வந்து இது கிமு 6 நூற்றாண்டு அப்படின்னு நிறுவ முடிந்தது. ஆகவே கிமு 6 நூற்றாண்டிலிருந்தே நம்ம இங்கே வந்து எழுதியிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை கீழடியிலிருந்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது சமீபத்தில் நடந்த கீழடி ஆய்வுகளில் என்னென்ன விஷயம் தெரிய வந்திருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். கீழடி பகுதியில் என்னென்ன பொருட்கள் கிடைத்தன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். பெரிய அளவில் செங்கல் கட்டுமானங்கள் அங்கு அகழாய்வின் போது வெளிப்பட்டன. ஏற்கனவேவும் இது போன்ற செங்கல் கட்டுமானங்கள் அங்கு வெளிப்பட்டிருக்கின்றன. அதே போல் தமிழ் எழுத்துகள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் கிடைத்தன. கருப்பு நிற பானை ஓடுகள் கிடைத்தன. மணிகள், தாயக்கட்டைகள், சீப்பு போன்றவை கிடைத்தன. இதற்கு பிறகு முக்கியமாக வெள்ளி காசு ஒன்றும் கிடைத்தது. இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த செங்கல் கட்டுமானங்கள் எதை குறிக்கின்றன என்றால், அங்கு ஒரு நகர நாகரிகம் இருந்ததை குறிக்கின்றன அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அதே போல் கருப்பு நிற பானை ஓடுகள், இந்த கருப்பு நிற பானை ஓடுகளுக்கு என்ன முக்கியத்துவம் அப்படின்னா, இந்த கருப்பு நிற பானைகள் வந்து கங்கை சமவெளியில் பயன்படுத்தக்கூடியவை. அவை மதுரை பகுதியில் எப்படி கிடைக்கின்றன என்றால், கங்கை சமவெளி பகுதிக்கும் கீழடி பகுதிக்கும் இடையில் ஒரு வணிக தொடர்பு
இருந்திருக்கலாம், அங்கு வாழ்ந்தவர்கள் இங்கு வரும்போது அந்த பானைகளை கொண்டு வந்திருக்கலாம் என்பதுதான் ஒரு கருதுகோளாக இருக்கிறது. அதே போல் வெள்ளி காசு நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த வெள்ளி காசில் வந்து சந்திரன் சூரியன் உருவமும் சில ஜியாமெட்ரிக்கல் உருவங்களும் அந்த வெள்ளி காசில் இருந்தது. இந்த காசை பொறுத்த வரைக்கும் அது குப்தர் காலத்தைச் சேர்ந்த ஹர்தேக்கர் வரிசை காசுகள் அப்படின்னு நாணய ஆய்வாளர் சுஷ்மிதா அப்படிங்கிறவங்க உறுதிப்படுத்தி இருக்காங்க. அப்படின்னா இது மௌரியர் காலத்திற்கு முற்பட்ட காலத்தைச் சேர்ந்த ஒரு காசு. அந்த காலகட்டத்திலேயே கீழடி பகுதிக்கும் வட இந்திய பகுதிக்கும் ஒரு வணிக தொடர்பு இருந்திருக்கு. அந்த கருப்பு நிற பானை ஓடுகளும் இந்த காசுகளும் சொல்லும் கருத்து இதுதான். வட இந்தியாவுக்கும் மதுரை பகுதிக்கும் இடையில் ஒரு பெரிய அளவிலான வணிக தொடர்பு இருந்திருக்கிறது அப்படிங்கிறத இந்த விஷயங்கள் உறுதியாக சுட்டி காட்டுகின்றன. இங்கே கிடைத்த ஒரு பொருளை கரிம பகுப்பாய்வுக்கு உட்படுத்திய போது அவை கிமு 585 ஆண்டைச் சேர்ந்தவை அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இரண்டு முறை இங்கு கிடைத்த பொருட்களை வந்து கார்பன் டேட்டிங் அனுப்பும்போது அவையும் இதே காலகட்டத்தை தான் சுட்டி காட்டின. இதை வைத்துக்கொண்டு இந்த கீழடி பகுதிங்கிறது வந்து கிமு 580, 585, 575 ஆகிய காலகட்டத்தைச் சேர்ந்ததாக இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து கிட்டத்தட்ட இந்த ஆய்வுகள் எல்லாம் சேர்ந்து உறுதிப்படுத்தியிருக்கின்றன. இதுதான் இந்த முறை நடந்த கீழடி அகழாய்வோட முக்கியத்துவம். அடுத்ததாக ஆதிச்சநல்லூர். ஆதிச்சநல்லூர் வந்து ஒரு புதிய தொல்லியல் தளம் கிடையாது, ஏற்கனவே நன்கு அறியப்பட்ட ஒரு தொல்லியல் தளம் தான். பிரிட்டிஷ் காலத்தில் அங்கு பெரிய அளவில் ஆய்வுகள் நடைபெற்றிருக்கின்றன. 2004 இந்திய தொல்லியல் துறை அங்கு ஒரு மிகப்பெரிய ஆய்வை நடத்தியது. அதன் முடிவுகள் கூட சமீபத்தில் தான் வெளிவந்தன. இந்த நிலையில் தான் அங்கும் ஒரு ஆய்வை நடத்த மாநில தொல்லியல் துறை முடிவு செய்தது. இதற்கு என்ன காரணம்னா, இதற்கு முன்பாக செய்யப்பட்ட தொல்லியல் ஆய்வுகள் அனைத்துமே பரம்பு என்று சொல்லக்கூடிய ஈமத்தாழ்கள் இருக்கக்கூடிய இடங்களில் தான் நடந்திருக்கு. ஆகவே மக்கள் வாழ்விடங்கள் எப்படி இருந்தன அப்படிங்கிறது இதுவரைக்கும் தெரியாமல் இருந்தது. அம்மாதிரியான வாழ்விடங்களை தேர்வு செய்து இந்த முறை மாநில தொல்லியல் துறை ஆய்வுகளை நடத்திருக்கு. இதில் வந்து நிறைய பொருட்கள் கிடைச்சிருக்கு. இரும்பு காலத்தைச் சேர்ந்த பொருட்கள், வரலாற்றுக்கு சற்று முந்தைய காலகட்டத்தைச் சேர்ந்த பொருட்கள் ஆகியவை கிடைத்திருக்கின்றன. இது தவிர பல நுண் கற்கருவிகள் கிடைச்சிருக்கு. இவை வந்து கற்காலத்தைச் சேர்ந்ததாக இருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது. இந்த பொருட்கள் தவிர பார்த்தோன்னா வேறு சில பொருட்கள் அங்கு எம்மாதிரியாக மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று காட்டக்கூடிய வேறு சில பொருட்கள் கிடைத்திருக்கின்றன. மொத்தமாக 847 தொல்பொருட்கள் அங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றன. இது தவிர மட்பாண்டங்கள் நிறைய கிடைத்திருக்கின்றன. முதன்முறையாக தமிழில் எழுதப்பட்ட ஒரு பானை ஓடு கிடைத்திருக்கிறது. அதே போல் வெண்ணிற புள்ளிகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு கிண்ணம் கிடைச்சிருக்கு. ஒரு இடத்தை தோண்டும்போது அங்கு 21 சுடு மண்ணால் ஆன குழாய்கள் ஒன்றோடு ஒன்றாக இணைக்கப்பட்டு தரைத்தளத்தில் கிடைமட்டத்தில் கிடைச்சிருக்கு. இதை வந்து அவங்க வந்து கழிவு நீரை வெளியேற்றுவதற்காக பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு தெரிய வருது. அப்படின்னா என்னென்னா, ஒரு மிகப்பெரிய கட்டணம் இருந்திருக்க வேண்டும், அங்கே வந்து கழிவு நீரை வெளியேற்றுவதற்காக இம்மாதிரி குழாய்களை வந்து கிடைமட்டத்தில் அமைச்சிருக்கணும் அப்படின்னு ஆய்வாளர்கள் கருதுகிறாங்க. ஆகவே ஆதிச்சநல்லூர் என்பது ஒரு பெரிய நாகரிகத்தோட ஒரு பகுதியாக இருக்கலாம் அப்படின்னு இப்போ ஆரம்ப கட்ட கருதுகோள்கள் தெரிவிக்கின்றன. போக போக அங்கே ஆய்வுகள் நடக்கும்போது கட்டிட தொகுதிகள் வெளிப்படலாம். அப்போது தான் அது ஒரு பெரிய நாகரிகமாக உலக அளவில் தொல்லியல் ஆய்வாளர்கள் கருதுவார்கள். அம்மாதிரி கட்டிட தொகுதிகள் ஏதும் இந்த முறை வெளிப்படவில்லை. அடுத்ததாக சிவகலை. சிவகலைங்கிறது எங்கே இருக்குன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏரல் வட்டத்தில் இந்த சிவகலைங்கிற பகுதி அமைஞ்சிருக்கு. சரியாக சொல்லணும்னா ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் இருக்குது. தாமிரபரணி ஆற்றுக்கு வடக்கு கரையில் இந்த இடம் அமைந்திருக்கிறது. நீண்ட காலமாகவே அந்த பகுதியில் வசித்த பொதுமக்கள் வந்து இங்கு நிறைய பானை ஓடுகள் கிடைக்கின்றன, ஈமத்தாளிகளின் மேல் ஓடுகள் கிடைக்கின்றன அப்படின்லாம் சொல்லிகிட்டே இருந்தாங்க. இங்கே வந்து தொல்லியல் ஆய்வுகளை நீங்கள் நடத்தணும் அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதன்படி தான் அங்கு ஒரு தொல்லியல் ஆய்வு தற்போது தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறையால் நடத்தப்பட்டிருக்கிறது. இதில் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஆதிச்சநல்லூரில் கிடைச்ச மாதிரி செம்பாலான பொருட்களோ தங்கத்தால் ஆன பொருட்களோ சிவகலையில் கிடைக்கல. ஆனால் பல வேலைப்பாடுகள் கொண்ட பானை ஓடுகள் கிடைத்திருக்கின்றன, அழகிய மட்பாண்டங்கள் கிடைத்திருக்கின்றன. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் ஆதன் என்ற பெயர் பொறிக்கப்பட்ட ஒரு பானை ஓடு கிடைத்திருக்கிறது. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இதை விட இன்னொரு விஷயம் சிவகலையில் கிடைச்சதில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அங்கு சில நெல்மணிகள் ஒரு பானைக்குள்ளே இருந்து கிடைச்சிருக்கு. அதில் நெல்மணினா அரிசியாக கிடைக்காம மேலே இருக்க உமியோடு சேர்த்து கிடைச்சிருக்கு. இதை எடுத்து அவங்க வந்து கார்பன் டேட்டிங்க்கு அனுப்பும்போது அந்த நெல்லானது கிமு 1155 ஆண்டைச் சேர்ந்த நெல்மணி அப்படின்னு தெரிய வந்திருக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட 3200 வருடங்களுக்கு முன்பாகவே அங்கு நெல்லை விவசாயம் செய்யும் ஒரு முறை இருந்திருக்கிறது. அவங்க வந்து நெல்லை வந்து உணவாக உட்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த சிவகலையில் கிடைத்த நெல் மூலமாக தெரிய வந்திருப்பதாக ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள்.
அடுத்ததாக கொர்க்கை. கொர்க்கையும் கூட தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக ஒரு தொல்லியல் தளமாக அறியப்பட்ட ஒரு இடம்தான். ஏற்கனவே 1968-69 தமிழ்நாடு தொல்லியல் துறை அங்கு ஒரு ஆய்வை நடத்தியது. அப்போது அங்கு ஒரு கரிமப் பொருள் கிடைத்தது. அதை வந்து கார்பன் டேட்டிங் அனுப்பும்போது அது கிமு 785 ஆண்டை சேர்ந்ததுன்னு தெரிய வந்தது. அந்த சமயத்தில் கார்பன் டேட்டிங் ஆய்வுகள் அது எவ்வளோ துல்லியமாக இருக்கும் அப்படிங்கிறதுலாம் பல கேள்விகள் எழுந்ததால் அதை ஒப்புக்கொள்வதில் பலருக்கும் தயக்கங்கள் இருந்தன. ஆனால் தமிழ்நாடு தொல்லியல் துறை அதில் உறுதியாக இருந்தது. ஆகவே இப்போதும் ஒரு ஆய்வை அங்கே நடத்தலாம் என்று முடிவு செய்து ஆய்வுகளை நடத்தினாங்க. அதில் என்ன தெரிய வந்ததுன்னா, இந்த தொல்லியல் ஆய்வு நடத்தப்பட்ட இடம் ஒரு தொழிற்சாலையாக இருந்திருக்கலாம், குறிப்பாக சங்க இருக்கக்கூடிய தொழிற்சாலையாக இருக்கலாம் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. நிறைய சங்கு பொருட்கள், சங்கால் செய்யப்பட்ட வளையல்கள், உடைந்த வளையல்கள், மணிகள் போன்றவை எல்லாம் அந்த இடத்துல கிடச்சிருக்கு. இது தவிர முக்கியமாக ஒரு கட்டட தொகுதி கிடச்சிருக்கு. 29 செங்கல்கள் ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கப்பட்டு அந்த கட்டட தொகுதி உருவாக்கப்பட்டிருக்கு. 2.35 மீட்டர் உயரத்தில் அந்த இடம் அமைஞ்சிருக்கு. அதுக்கு நடுவில் வந்து ஒரு கொள்கலன் மாதிரி ஒரு பானையை வச்சுருக்காங்க. எதற்காக இது கட்டப்பட்டதுன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு வந்து அங்கே கிடச்சிருக்கு. அது தவிர 9 அடுக்குகளாலான வடிகட்டி, மேலேருந்து ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கப்பட்ட 9 மட்பாண்டங்களாலான ஒரு வடிகட்டி ஒன்றும் இந்த கொர்க்கை பகுதியில் வந்து கிடச்சிருக்கு. இது தவிர கங்கை சமவெளியில் பயன்படுத்தக்கூடிய பானைகள், பானை ஓடுகள் ஆகியவை கிடச்சிருக்கு. வெளிநாட்டு மட்பாண்டங்களும் இந்த பகுதியில் வந்து நிறைய இந்த தொல்லியல் ஆய்வில் கிடச்சிருக்கு. இப்போது இந்த கொர்க்கையில் கிடைத்த பொருட்களை வைத்து என்ன முடிவுக்கு வரலாம் அப்படின்னா, கொர்க்கை வந்து ரொம்பவும் பரபரப்பான ஒரு வணிக துறைமுகமாக இயங்கி வந்திருக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வர முடியும். ஏன்னா அங்கு வட இந்தியாவை சேர்ந்த கருப்பு நிற பானை ஓடுகள் அங்கு வட இந்தியாவோட ஒரு தொழில் தொடர்பு இருந்ததை காட்டுகின்றன. வெளிநாட்டு மட்பாண்டங்கள் கிடைத்திருப்பது வெளிநாடுகளோடு வர்த்தக தொடர்புகள் இருந்திருப்பதை காட்டுகின்றன. சில காசுகள் கிடைத்திருக்கு, அதுவும் வெளிநாட்டோடு ஒரு உறவு இருந்ததைத்தான் காட்டுகிறது. ஆகவே இந்த பின்னணியில் வைத்து பார்க்கும்போது கொர்க்கை என்பது தாமிரபரணி சார்ந்த ஒரு நாகரிகத்துக்கான துறைமுகமாக இருந்திருக்கலாம், அதுவும் குறிப்பாக கிமு 8ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு துறைமுகமாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்குத்தான். ஏற்கனவே செய்த ஆய்வின் முடிவுகள், தற்போது கிடைத்திருக்கக்கூடிய முடிவுகள் ஆகியவற்றை வைத்து ஆய்வாளர்கள் அந்த ஒரு கருதுகோளுக்கு வர்றாங்க. தொடர்ந்தும் தொல்லியல் ஆய்வுகள் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு, 7 இடத்துல தற்போது நடந்துகிட்டு இருக்கு. இதனுடைய முடிவுகள் அடுத்தடுத்த ஆண்டுகளில் அறிவிக்கப்படலாம். அப்போது முக்கியமாக ஏதாவது ஒரு திறப்போ அல்லது தமிழின் தொன்மையை காட்டக்கூடிய முக்கியமான பொருட்களோ கட்டுமானங்களோ கிடைக்கலாம். அதுவரை காத்திருப்போம்.